பணம் மாதிரி காஞ்சி போன நிலத்துல நாலு துளி வெள்ளத்தை தெளிப்பாருன்னு பார்த்தா செத்த பணம் மாதிரி தூங்கிட்டு இருக்கான். தூங்கு மூஞ்சி. என்னடி தூங்க விடாம பண்ற, கைய விடு. என்னடி என்ன தூங்கவே விட மாட்டேங்கிற. எலுமையை யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. கூப்பிட்டு பொண்ணு கொடுத்தா கட்டில் சரியில்லை உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவாராம். இப்படி அழகா இருக்கிற என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு தூங்குறான் பாரு. இவனை என்னதான் சொல்றது, எவ்வளவு விரியோட இருக்கணும். இப்படி உணர்ச்சியே இல்லாத ஆம்பளை கிட்ட சுகத்தை எதிர்பார்க்கறது தப்பு. என்னைக்காவது ஒரு நாள் வெளியே தேடிக்கிறதுல தப்பே இல்லை. ஏன் இப்படி தொந்தரவு பண்ற, என்ன தூங்கவே விட மாட்டியா? தள்ளி போய் படு. ஏய் பிரபா, என்ன பண்ற? சமையல் பண்றேங்க, வரேன். என்னத்தை பண்ணுவாரு ரொம்ப வலிக்குதா? இருங்க, ஸ்ப்ரே கொண்டு வரேன். நம்ம வீட்ல ஸ்ப்ரே இல்ல. சரி வாங்க, டாக்டர் கிட்ட போலாம். வேண்டாம் டாக்டர் கிட்ட, வேண்டாம். ஜஸ்ட் மசாஜ் பண்ணுங்க, அது சரியாயிடும். மசாஜா? ஐயோ அத்தை. பரவாயில்ல, பண்ணுங்க. சரி. ஐயோ பாவம், நல்லா அடிபட்டு இருக்கு போல இருக்கு. கொஞ்சம் கால் முன்னாடி நீட்டுங்க அத்தை. ஐயோ கொஞ்சம் மேல வலிக்குதே. இங்கேயா? 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 பாக்குற பாக்குறேன் அத்தை. ஓ இங்கேயா? மல்லமா அங்க தான். சரி சரி சரி. ஐயோ. ஓகே 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 ஓகே. ஒண்ணு இல்ல, சரியா. மல்லமா பண்ணு. பரவாயில்லையா அத்தை? இப்ப வலி எல்லாம் சரியாயிடுச்சா? ஓகே வாத்த. இன்னும் வலி இருக்கா அத்தை? என்னமா அமுக்குறா, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் நல்லா அமுக்கு அத்தா. நீங்க என்ன பண்றீங்க? ஆ தீபா, அப்படியா? சரி, தோ இப்போ வரேன். இதோ பாருங்க அத்தை, எனக்கு புரிஞ்சது. எனக்கு அர்ஜென்டா வேலை இருக்கு, நீங்க டாக்டர் போய் பாருங்க. அத்தை ஏதோ அப்பாவின்னு நினைச்சேன். இவங்க ரொம்ப மோசமானவங்க போல. கதவு மூடிக்கங்க. என்னங்க இனி கூட போகணுமா? இல்லம்மா, நான் கண்டிப்பா போயாகணும். நான் போகலன்னா வேலை எல்லாம் நின்னுடும், பெரிய பிரச்சனை ஆயிடும். மாமா எங்க போறீங்க? அர்ஜென்டா?
ஆமாடா, எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் போய் ஆகணும். அப்போ நீங்க இன்னைக்கு வீட்ல இருக்க மாட்டீங்களா? ஏன், இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? மாமா, இன்னைக்கு அத்தைக்கு பர்த்டே. அப்படியா, உன்னோட பர்த்டேயா? ஆமாங்க. இன்னைக்கு உன் பர்த்டேவா? ஆமாங்க. நீ என்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லுங்க, அன்னைக்கே நான் பர்த்டேயா வச்சுக்கிறேன். ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. எனிவே, ஹேப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ. என்ன தப்பா நினைக்காத. விடுங்க அத்தை, அர்ஜென்ட் வேலைன்னு சொல்றாருல, போகட்டும். நம்ம ரெண்டு பேரும் உங்க பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். உனக்கு தெரியல பிரபா, நான் எவ்வளவு பிஸியா இருப்பேன்னு. அதான் உன்னோட பர்த்டே மறந்துட்டேன், என்ன கோவிச்சுக்காத. எனக்கு தான் தெரியுமே நீங்க ரொம்பவே பிஸியா இருப்பீங்கன்னு. சீக்கிரமா போய் வேலையை முடிச்சிட்டு வாங்க. ஓகே சுராஜ், நீங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் போயிட்டு வாங்க, நான் போன் பே பண்றேன், உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வாங்கிக்கோங்க. ஓகேவா? எனக்கு ஒண்ணும் வேணாங்க. இந்த தடவை மன்னிச்சுக்குமா ப்ளீஸ். உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ. சரிங்க சுரேஷ், உடனே போயிட்டு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கோங்க. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, ஓகேவா? சரிங்க மாமா. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? இருங்க, உங்களுக்கு ரொம்ப தான் ஞாபகம் வருது, பேக் கொண்டு வரேன், இருங்க. என்னதா இருந்தாலும் பிரபா நல்ல குடும்ப பொண்ணு. இந்தாங்க, பேக மறந்துட்டீங்க. ஓகே, எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கல. ஏமா, டிஃபன் பாக்ஸ் இவ்வளவு பெருசா வச்சிருக்க? சுரேஷ், நீ பத்திரமா பாத்துக்க, நான் ஆபீஸ்க்கு நேரமாவது, நான் கிளம்புறேன். பாய் பாய். அத்தே, இங்க இருக்கீங்களா? என்ன சுரேஷ், கண்ணை மூடுற, என்னது சொல்லு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, சொல்றேன். என்னன்னு சொல்லு. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அத்தே. சர்ப்ரைஸ் என்ன? கண்ணை மூடிக்கிட்டே வாங்க. சொல்லு சுரேஷ். நான் இருக்கேன்ல. சொல்லு. அட, நான் விழுந்துருவேன். நான் இருக்கேன் சுரேஷ். என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லு. பாருங்க. ஐயோ, சர்ப்ரைஸ். வாவ், சோ பியூட்டிஃபுல். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. போதும். ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இதெல்லாம் தேவையா? சொல்லு. இன்னைக்கு உங்க பர்த்டே இல்லாத, ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன பரிசு. சரி, இத உன் கையாலேயே போட்டு விடு. ஓகே. இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு. இப்ப பாருங்க எப்படி இருக்கு. சோ நைஸ். என் சந்தோஷத்துக்காக நீ நெக்லஸ் போட்டு விட்டல, உன் சந்தோஷத்துக்காக நான் கூல் ட்ரிங்க் கொண்டு வரேன். எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இல்லாத. எனக்கும் பழக்கம் இல்ல. இன்னைக்கு என் பர்த்டே இல்ல, அதான் வரவழைச்சேன். இன்னைக்கு கண்டிப்பா குடிக்கணும், ரெண்டு பேரும் குடிக்கலாம். சரிங்க அக்கா, நான் போய் கொண்டு வரேன். என்னமோ அத்த, பழக்கம் இல்லாதெல்லாம் பழக்கப்படுத்திக்க சொல்றாங்க. அவன் பார்க்கல. இனிப்பா இல்லையே. ஏய், என்னாச்சு? எனமோ கசப்பா இருக்கு. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானா? உண்மையே சொல்லணும்னா உங்களை விட இனிப்பா இருக்காதுல்ல. ஓஹோ சுரஜ், வேற என்ன விஷயம்? கூல் ட்ரிங்க் ஹாட் ட்ரிங்க் மாதிரி இருக்கு. ஒண்ணும் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா குடி. சரி. அப்போ நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, ஆனா எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, கடுப்பா இருக்கு. அப்ப என்ன கேர்ள் ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. அப்படி இல்ல, இப்பதான் லைன்ல வரா. ஆ,
நல்லா போதை ஏறிடுச்சு போல இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது சுகரஜி என்ஜாய் பண்ணணும். எனக்கு என்னமோ ஆகுது. என்ன ஆகுது? ஒன்னும் ஆகாது. நான் இருக்கல்ல சூரஜ். இன்னைக்கு நம்ம ஆசையை எப்படியாவது தீர்த்துக்கணும். ரொம்ப வலிக்குது, தலைவலி தாங்க முடியலையே. நைட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. மாமானா பயம் இல்ல, மாப்பிள்ளனா மரியாதை இல்ல. முதல்ல இத சொல்லுங்க, ராத்திரி கூல் ட்ரிங்க்ல என்ன கலந்துங்க நீங்க? நான் என்ன பண்ணேன்? நீங்க ராத்திரி ட்ரிங்க்ல ஏதோ கலந்து கொடுத்தீங்க. நான் எதையும் கலக்கல, அது ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் நடந்தது. ஒன்னும் தெரியாத மாதிரி பேசாதீங்க. ஒன்னும் ஆகாது. மாமா முகத்தை நான் எப்படி பாப்பேன்? அவர்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? பரவாயில்ல, அது நம்ம ரெண்டு பேரும் மனசுக்குள்ள தான் இருக்கும். உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ப்ளீஸ் அத்தை, நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ஒண்ணு இல்ல, டென்ஷன் ஆகாத, கூல் டவுன். நீங்க போங்க அத்தை, நீங்க போங்க. சரி, உன் இஷ்டம். தப்பு நடந்து போச்சு, இப்ப நான் மாமா கிட்ட என்ன சொல்றது? பிரபா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, என்ன பண்ற? ரெடி ஆயிட்டு இருக்கங்க. ஓகே, உனக்கு எது வந்தாலும் சூரஜ் வாங்கி கொடுப்பான். பாய், நான் வெளியில் கிளம்புறேன். ஓகே பாய். மாமா கிட்ட சொல்லட்டுமா வேணாமா? சொன்னா என்ன நினைப்பாரோ என்னவோ. ஒரு தடவை கால் பண்ணுவோம். என்ன பண்றது இப்போ? என்ன ஆகுமோ என்னவோ, எனக்கு ஒன்றும் புரியல. சொல்லிடுவோம். ஹலோ மாமா. ஹலோ சூரஜ், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் அப்புறம் கால் பண்றேன். சரிங்க மாமா. சூரஜ் மாமா கிட்ட சொல்லிடுவானா என்னவோ? அப்படி சொன்னா என் நிலைமை என்ன ஆகும்? எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன பண்றது? சூரஜ் சொல்லுப்பா. மாமா போன் கட் பண்ணாதீங்க ஒரு நிமிஷம். ஆமா மாமா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். அதுக்கப்புறம் போன்ல என்ன பேசிட்டு இருப்பா? ஒருவேளை அந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்கானா? நீ சொல்றது உண்மையா? டேய் சூரஜ், முதல்ல நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா? இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லாம இருந்தா நல்லா இருக்கும். சொன்னா என்ன நடக்குமோ என்னவோ. என்ன சொன்னீங்க? எனக்கு என்ன பண்ணணும்ன்றதே புரியல. ஓகே, நான் சீக்கிரமா வந்துறேன். அப்புறம் என்ன பண்ணணுமோ நான் அதை பண்றேன். என்னது பிரபா அந்த மாதிரி செய்யறாளா? நம்பவே முடியலையே. மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ என்னவோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
டேக் இட். ஐயோ என்ன ஸ்பெஷல்? அத்தைக்கே கூல் ட்ரிங்க் தர, ஆனா எனக்கு இப்ப மூட் இல்ல. ஆனா நான் குடுக்கறல்ல, வாங்கிக்கங்க. அத்த என்ன இன்னைக்கு இவ்ளோ கியூட்டா இருக்க? ரொமான்ஸ் கத்து கொடுத்ததே நீங்க தானே அத்த. இன்னைக்கு நீ ரொம்ப ரொமான்டிக்கா இருக்க, வா சந்தோஷமா இருக்கலாம். சரிங்க அத்த. மூடு இல்லைனாலும் நீங்க மூடு வர வைக்கிறீங்க அத்த. என்ன நடக்குது? நினைக்கிறியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, இங்க எதுவும் நடக்கலங்க. வாய் மூடு, என்ன நம்ப வைக்கணும்னு நினைக்காத, வெளிய போ. இல்லங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கல. நீ சொல்றத கேட்க மாட்டே. என்னங்க இங்க எதுவும் நடக்கலங்க. எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல, போ வெளிய. என் பேச்ச கேளுங்க ப்ளீஸ். நான் எதுவும் செய்யலங்க, என்ன நம்புங்க. இதுவே நான் பாக்குறது. கெட் அவுட். மாமா வருத்தப்படாதீங்க. மாமா நான் அவளை எவ்வளவு நம்பினேன், எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்த தெரியுமா? அப்பேற்பட்ட என்னையே ஏமாத்துறாளே, என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. சும்மா இருங்க மாமா, வருத்தப்படாதீங்க. என்னால முடியலடா, அவளை நான் எவ்வளவு விரும்பினேன். நான் பெரிய முட்டாள்டா. உலகத்துல எந்த பொண்ணும் பண்ணாத பெரிய தப்ப நான் பண்ணிட்டேன். முறைக்கு மாப்பிள்ளையா இருந்தாலும் பையன் மாதிரியானவங்க கிட்ட இந்த மாதிரி வேலையை பண்ணது எனக்கே வெக்கமா இருக்கு. என் அத்தா மாமா கிட்டயோ எங்க அப்பா அம்மா கிட்டயோ என் முகத்தை நான் எப்படி காட்டுவேன்? என் புருஷன் என்ன ஏத்துப்பாரா? இந்த மாதிரி தப்ப எந்த பொண்ணும் பண்ணக்கூடாது. எனக்கு பிராயச்சித்தமே இல்லையா? நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமே இல்லையா? இனிமே என் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை காலம்தான் முடிவு பண்ணும்.